பாஸ் கிட்ட பேசுகிற அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ட்ரைலர் பார்க்கறது நல்லா இருக்குது. ஆக்வாடாக பேசினாலும் அது வந்து கருத்து சூப்பராக இருக்குது ப்ரோ. ட்ரைலரை பற்றி சொல்லலாம், ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காருன்னு நாம் நம்பலாம். கீழனோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நல்லாயிருக்கு, கேங்ஸ்டர் மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்பர் பேஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ரோலில் நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ட்ரைலர் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஜெயம் ரவி கெட்டப் வந்து பயங்கரமாக இருக்குது, ஸ்லாங் வந்து சூப்பராக இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆக்வாடாக பேசினாலும் அது வந்து கருத்து சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா தான் இருக்குது, ரொம்ப லோக்கலாக எடுத்துகிட்ருக்காங்க, அது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவங்களை பற்றி பேசுகிற மாரியும் இருக்குது. அந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம்யூனிட்டி வைஸ் வருமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போய் சுச்சுவேஷனை போர்த்திட்ருக்காங்க, அந்த மாடல் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஃப்ளாப்பாக படம் கொடுத்துட்ருக்காரு ஜெயம் ரவி. இந்த தடவை இந்த படம் வந்து ஹிட்டாக இருக்கும்ன்ட்டு அவர் கொஞ்சம் வாழ்த்துக்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆ, சூப்பராக இருந்தது. எப்பயுமே சென்னை ஸ்லாங்கில் பூலோகத்துலேயே ஆல்ரெடி வந்து ஜெயம் ரவி சார் நல்லாவே பண்ணிருப்பாரு, இந்த படத்துலேயும் நல்லாவே பண்ணியிருக்காரு. எப்பயும் போல் பொலிட்டிக்கல் லைனில் என்னென்ன நமக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிறத வந்து இது நல்லாவே டெவலப் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்னும் படம் வந்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்கும், அதோடைய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்வார். லுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. நான் பழைய மூவி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் செம்மையாக இருக்குது ப்ரோ. லுக்கு வந்து பார்க்குறதுக்கு நார்த் மெட்ராஸ் லுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி எல்லாமே ரொம்ப ஃபார்மலாக ஹேண்ட்ஸமாக லுக்கில் இருந்துட்டு நார்த் மெட்ராஸ் லுக்கில் பார்க்குறதுக்கு ஹார்பர் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக வர்ற அவங்க பாஸ் கிட்ட பேசுகிற அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்குது. ரோமியோ ஜூனியட்டில் ஜிம் மாஸ்டர் மாரி இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜிம்லாம் வச்சு ஆம்ஸ்லாம் சூப்பராக இருக்காரு. இன்னும் போக உடம்பு நல்லா ஏற்றிட்டு இருக்காரு, நல்லா அழகாக இருக்காரு. ம், ஓகே, ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கதை தான் இதில் மேட்ரு. அது ஜெயரமி சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் இந்த வேர்ல்டுக்கு வந்து என்ன மெசேஜ் சொல்லுமோ அதுக்காக வந்து அதை அவரை மெனக்கிடுவாரே தவிர லுக்கு வந்து அவரை மெயின்டாக பார்க்க மாட்டார். ரொம்ப ஃபார்மலாகவும் இருக்குது, கொஞ்சம் ஃபாரின்லாம் பேத்துல கொஞ்சம் லோக்கலாகவும் எடுத்துருக்காங்க, பார்க்க கொஞ்சம் ஆசையாக கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மூடு வருது. புதுசாக எதுவும் இந்த ஃபுட்டு இல்லாமல் கஷ்டப்படுற அந்த மக்களை பற்றி எதுவும் இந்த படத்தில் எதுவும் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்லாருக்கு, வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இத்தனை முறை படத்தில் இந்த படம் வித்தியாசமாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. என்னை நம்பி வரவங்கள நான் தான் பார்க்கணுன்ட்டு நல்ல இதுவாக சொல்லியிருக்காரு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் மூவி ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபுல்லாக தெரியும் ப்ரோ. இப்போ வந்து ஆர்வமாக தான் இருக்குது. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான உள்ளதும் நிறைய சென்டிமெண்ட் இதுவும் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. சாம் சார் வந்து ஆல்ரெடி வந்து பண்ண படங்களே நல்லா பண்ணியிருக்காரு, இந்த படத்தோட இது வந்து அவர் நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவார். பேக்ரவுண்ட் தீம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, சாங்ஸ் ஆனாலும் பெருசாக தெரியல, ஆனால் பேக்ரவுண்ட் தீம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, பிஜிஎம்லாம் சூப்பராக தான் இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது. பார்ப்போம், மூவி பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு பிரிச்சுன்னு நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. இல்லை, ரொம்ப நாள் கழித்து ஜெயரவி ஒரு நல்ல லுக்கில் நல்ல ஒரு புது கான்செப்டில் நடிக்கிறேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா தான் படம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. லோக்கலாக இருக்கிறதும் சரி, உடம்பும் சரி, ஜெயம் ரவிக்கு கொஞ்சம் மற்ற ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த படம் ஹிட் ஆகுறது தான் நான் எதிர்பார்க்குறேன். தேட்டரில் தான் இதை பார்க்கணுமே, ஏன்னா அவங்களோட உழைப்பு வந்து அதுதான். அவங்க வேலை செய்கிறாங்க, நம்ம அதுக்கான கூலி வந்து நம்ம தேட்டரில் தான் கொடுக்கணும். ஓடிடியில் பண்ணாக்க நம்ம ஓடிடியில் பண்ணலாம் இல்லைங்களா, நம்ம தேட்டரில் தான் போய் பார்க்கணும். மாஸ் ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காருன்னு நாம் நம்பலாம். சூப்பர் ஹிட் தான் ப்ரோ, ட்ரைலர் ஓகே, நல்லா படம் எப்படி இருக்கும் பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி சொல்லிக்கலாம். சம மாஸ் ப்ரோ, பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குது, எப்படி பார்த்தா தான் தெரியும்.